சைலன்ஸ், டாக்டர் ரவுண்ட்ஸ் வரார். குட் டாக்டர். குட் மார்னிங். ஹலோ, போயிட்டீங்களா? இன்னும் இருக்கீங்களா? ஓகே. பிபி பல்ஸ் எல்லாம் பார்த்தாச்சா? பார்த்தாச்சு டாக்டர். எக்ஸ்ரே கொடுங்க. மேரி, இந்த உடம்புக்கு எதுக்கு எக்ஸ்ரே எடுத்த? என்னையா? டார்ச் அடிச்சு பார்த்தாலே எல்லாம் தெரியுமே டாக்டர். சாரி டாக்டர், உணர்ச்சி வசப்பட்டேன். ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கு. உங்களுக்கு என்னென்ன கெட்ட பழக்கம்லாம் இருக்கு? எந்த கெட்ட பழக்கமும் கிடையாது, சிகரெட் மட்டும் தான் குடிப்பேன். எப்பெல்லாம் சிகரெட் பிடிப்பீங்க? எப்பெல்லாம் தண்ணி அடிக்கிறேனோ அப்பெல்லாம் தம் அடிப்பேன். எப்பெல்லாம் தண்ணி அடிப்பீங்க? எப்பெல்லாம் மட்டன் சிக்கன் சாப்பிட்றேனோ அப்பெல்லாம் தண்ணி அடிப்பேன். எப்பெல்லாம் மட்டன் சிக்கன் சாப்பிடுவீங்க? எப்பெல்லாம் பலான வீட்டுக்கு போறேனோ அப்பெல்லாம் மட்டன் சிக்கன் சாப்பிடுவேன். ஏன் சார், இப்படி உலகத்துல உள்ள எல்லா கெட்ட பழக்கத்தையும் வச்சுட்டு எந்த கெட்ட பழக்கம் இல்லைன்னு போய் சொல்றீங்களா? கஞ்சா கலக்கல் இதெல்லாம் இல்ல போல இருக்கு. அந்த பழக்கத்தையும் இப்பதான் ஆரம்பிச்சிருக்கேன் டாக்டர். அதனால பாடி ஒண்ணு அஃபெக்ட் ஆகாத. அப்போ இவருக்கு மூங்கில் கீத்து மேல எல்லாம் சொல்லிடு. ஐயோ, இவர் கிறிஸ்டியன். அப்ப பெட்டிக்கு சொல்லு. இவருக்கு எதுக்கு பெட்டி? சூட் கேஸ் போதுமே. அப்ப விஐபியா சொல்லு. என்னையா கண்ணையா, எப்படி இருக்க டாக்டர்? சாக்கியங்களா? உன் மயக்கம்லாம் எப்படி இருக்கு? அப்பப்ப வருது, அப்பப்ப போகுது. அது என்ன, உன் சொந்தக்காரங்களா நான் அடிக்கடி வந்து போறதுக்கு? மேரி, போய் காட்டன் எடுத்துட்டு வா. ஒரு 50 ரூபா கேட்டா தரமாட்டேன்ட்ட. போகும்போது என்னையா கொண்டு போக போற? பிரஷர் இறங்குதியா? ஏறிச்சு மேரி, போய் தர்மோமீட்டர் எடுத்துட்டு போ. ஏறுது ஏறுது. அப்பு, பிபி ஸ்டடியா இல்லாம ஏறி ஏறி இறங்குதியா? ஒரு நிமிஷம் டாக்டர். மேரி, நீ கொஞ்சம் தள்ளி போ. இப்ப இறங்கி இருக்குமே. இறங்கிடுச்சு. இப்ப ஏற வைக்கட்டுமா? மேரி, நீ கொஞ்சம் பக்கத்துல வா. இப்போ ஏறிடுச்சு. எப்படி அதெல்லாம் டாக்டர்? இவர் பிபி ஏறி இறங்குறதுக்கு காரணம் இவர் உடம்புல டாக்டர், நம்ம மேரி தான். பார்வதி, டாக்டர் வந்த உடனே எப்போ வீட்டுக்கு போலாம்னு கே. வாட் மிஸ்டர் கணபதி, இப்ப நெஞ்சு வலி எல்லாம் ஒண்ணும் இல்லையா? நல்லா இருக்கு டாக்டர். இவருக்கு மறுபடியும் நெஞ்சு வலி வராத. டோன்ட் வரி, ஹி இஸ் கம்ப்ளீட்லி ஆல் ரைட். நீங்க வீட்டுக்கே கூட்டி போலாம். அப்ப டிஸ்சார்ஜ் பண்ணிடு. சரி டாக்டர். என்ன மிஸ்டர் கணபதி, நீங்க வீட்டுக்கு போலாமா? டாக்டரே சொல்லிட்டாரு. இந்தாங்க இதுவரைக்கான பில்லு. ஹலோ, க்ளோஸ். அம்மா அம்மா, இந்த மாசம் வீட்டுக்கு வாங்க வேண்டியதெல்லாம் லிஸ்ட் போட்டேன், பாக்குறீங்களா? நான் பார்த்து என்ன பண்ண போறேன்? நீ போட்ட எல்லாம் சரியா தான் இருக்கும். அப்ப நான் போய் வாங்கிட்டு வந்துறேன். முருகையா, அந்த லிஸ்ட் கொடு. இந்த வீட்ல நாங்க ரெண்டு மருமகங்க இருக்கோம். இனிமே இங்க நடக்கிற வரவு செலவெல்லாம் எங்களுக்கும் தெரிஞ்சாகணும். எல்லாத்தையும் ஓடி ஓடி போய் அத்தை கிட்ட சொல்லணும் தேவையில்லை, நாங்களே பாத்துக்குவோம். அம்மா, உங்க நல்ல மனசுக்கு தாமா இப்படிப்பட்ட மருமகள் கிடைச்சிருக்காங்க. நீங்க தனியாளான்னு குடும்ப பாரத்தை சுமக்குறீங்க. உங்களுக்கு அடிக்கடி தலை சுத்தல் வருதுன்னு காலையில தான் சொன்னேன். உடனே வந்து பொறுப்பேத்துட்டாங்க பாத்தீங்களா? அம்மாடி, நானே தேடி கண்டுபிடிச்சிருந்தா கூட உங்களை மாதிரி மருமக எனக்கு கிடைச்சிருக்க மாட்டாங்கம்மா. நான் தான் தப்பு பண்ணிட்டேன். நீங்க வந்ததுமே இந்த வீட்டை நிர்வகிக்கிற பொறுப்பை உங்ககிட்ட ஒப்படைச்சிருக்கணும். இந்தாங்க முழு பொறுப்பையும் ஒப்படைச்சிட்டேன். நீங்க ரெண்டு பேருமே பாத்துக்குங்க. ஏம்மா, விளையாட்டுக்கு கூட இந்த வீட்டில் சண்டை நடந்தது இல்லைன்னு போட்டோ விஷயத்தில் சொன்னேன் இல்லையா? பொறுப்புங்கிறது தானாக தேடி வரணும்மா. அம்மா எவ்வளோ பெருந்தன்மையாக சாவி எடுத்து உங்கள்கிட்ட கொடுத்தாங்க. இனிமேலாவது புரிஞ்சு நடந்துங்க. இந்த லிஸ்ட்டை வச்சு இவனை வெளியில் அனுப்புகிறேன் பாரு. மாமா, இதெல்லாம் வாங்குறதுக்கு முருகையை கொடுத்த லிஸ்ட்டு எவ்வளோ போட்டிருக்காருன்னு பாருங்க. 18,000. மாமா, அதே கடையில் நாங்கள் இதெல்லாம் வாங்கியிருக்கோம். பில்லும் இருக்கு. இதுல எவ்வளவு ஆயிருக்குன்னு பாருங்க. 15,000. இத்தனை நாளா என்ன நடந்ததுன்னு இப்போ உங்களுக்கு புரியுதா? நான் நம்ப மாட்டேம்மா, முருகன் அப்படி எல்லாம் செய்ய மாட்டான். நீங்க எங்களை நம்ப மாட்டீங்கன்னு எங்களுக்கே தெரியும். அதனாலதான் கடைக்காரரே கூட்டிட்டு வந்திருக்கோம். அவரே சொல்லுவாரு. ஆமாங்க, முருகைய மாசம் மாசம் பில்ல கூட போட்டு கேப்பாருங்க. இந்த மாசம் நாங்க வந்ததுனால தானே நீ உண்மையை சொன்ன. ஆமாங்க. சரி, நீ போ. முருகையா, ஏன்டா அப்படி செஞ்ச? ஐயா, எப்போ நீங்களே என் மேலே சந்தேகப்பட்டீங்களோ, இனிமேல் ஒரு நிமிஷம் கூட இந்த வீட்டில் இருக்க மாட்டேன். வர்றேன் ஐயா, வர்றேம்மா. பாத்தீங்களா மாமா, இப்ப நீங்க என்ன கேட்டுட்டீங்க? ஏதோ தெரியாம செஞ்சுட்டு அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு ஒரு வேலையை பாத்துக்கிட்டு இருக்க வேண்டியதானே? அது எப்படி இருப்பாரு? இனிமே இந்த வீட்டுல வருமானம் கிடைக்காதுன்னு தெரிஞ்சு போச்சு, அதான் கிளம்பிட்டாரு. என்னங்க இங்க விளையாடிட்டு இருந்தேன், குழந்தைய பாத்தீங்களா? இல்ல பாக்கலமா.
பயந்துட்டீங்களா மாமா? பயந்துட்டீங்களா? பயப்படாதீங்க. ஐயோ மாமா, ஏன் இந்த குழந்தை அழுவது அடிச்சிட்டீங்களா? ஒண்ணு இல்லம்மா, குழந்தைக்கு காதுல புண்ணு, கடுக்குன கழட்டினம்மா, அழுவுதும்மா. ஐயோ ரொம்ப வலிக்குது போல இருக்கு மாமா, நீங்க இப்படி தள்ளுங்க, நான் கட்டுறேன். ராசாத்தி மெதுவா கட்டுறேன், அழுவாத. அழுவாத ராஜா, இதோ கட்டிட்டேன். அவ்வளவுதான், சரியா போச்சு. நாங்க மாமா ரொம்ப புண்ணா இருக்குது மாமா, உப்பு தண்ணி தொட்டு வைங்க, சரியா போயிடும். கண்டிப்பா போடுறப்பா. ஏமா புள்ளைய ஜாக்கிரதையா பாத்துக்க, நான் போய் அம்மாவை கூப்பிட்டு வந்துடுறேன். மூடி போட்டு தருவா, போட்டுக்கா. நகைங்களா நகைங்கிறது ஜொரையோட தோடு இருந்துச்சு, அதை அந்த மாமாட்ட கைட்டு கொடுத்துட்டேன். எங்கடே மாமா? மாமா இங்கதான், எங்கேயோ போயிருக்காரு, இப்ப வந்துருவாரு. அவன் எங்க வரப்போறான்? இவ்வளவு தைரியமா சொல்றா பாத்தியா, இவ்வளவு போலீஸ் கூட்டு போங்கயா. ஐயோ போலீஸ் எனக்கு ரொம்ப பயம் மாமா, வேணும் மாமா. காதல இருந்து தோடு கட்டி சொன்னாரு, கைட்டு கொடுத்தேன், இப்ப பார்த்தா இவங்க எல்லாம் திருடின்னு போலீஸ் கூப்பிடுறாங்க. உன்னை சந்தேகப்பட்டு எடுத்துட்டு வந்து சரியா போச்சு, அவன் மேல எதுவும் தப்பு இல்ல. நகையை திரண்டது இவன் தான், கூட்டிட்டு போங்க. வீட்டுக்கு வேலைக்கு வரியா? ஐயோ எவ்வளவு சந்தோஷமா இருக்கு, நீங்க ரெண்டு பேரும் இருக்கிற இடத்துல வேலை செய்யறதுக்கு. எப்ப வர? நாளைக்கு வந்துறியா? ஓ நாளைக்கு வரேன். இதே மாதிரிதான் நான் முன்னாடி வேலை செஞ்சது வீட்டுல, அக்கா தங்கச்சிங்க ரெண்டு பேரும் உங்களை மாதிரி இருப்பாங்க. செல்லமா செல்லமா, எப்ப வருவே, எப்ப வருவே கதை சொல்றதுக்கு? நாளைக்கு வீட்டுக்கு வந்து உன் கதையை சொல்லுமா? நிறைய கதை எங்க கிராமத்துல நடந்திருக்குது, சொல்றேன். நிறைய கதை சொல்லு மாமா. மாமா மாமா. என்னம்மா? முருகை என் பொண்ணுல இருந்து வீட்டுல எல்லா வேலையும் நாங்களே செய்ய வேண்டியதா இருக்கு. செல்லமான்னு எங்களுக்கு தெரிஞ்ச ஒரு வேலைக்காரி இருக்கா, அவளை வேலைக்கு சேர்த்துக்கலாமா? தாராளமா சேர்த்துக்குங்கம்மா, அத்தை கிட்டயும் ஒரு வார்த்தை சொல்லிடுங்க. ஐயோ மாமா, செல்லம்மா நாங்க வேலைக்கு வச்சுக்கிடுன்னு சொன்னா இதனால தான் முருகையை அவன் நாங்க வேலை விட்டு அமிச்சோன்னு அத்தை எங்க மேல சந்தேகப்படுவாங்க. அதனால அவ உங்க ஃபேக்டரியில வேலை செய்யறான்னு சொல்லி அவளை வேலைக்கு சேர்த்துக்குங்க. சரி வர சொல்லுங்க. தேங்க்யூ மாமா. மாமா வேலைக்காரி செல்லம்மா இன்னும் கொஞ்ச நேரத்துல வரேன்னு சொல்லிருக்கான். கவலைப்படாதீங்கம்மா, அதான் எங்கிட்ட சொல்லிட்டீங்களே, நான் பாத்துக்கிறேன். குட் மார்னிங் பா. குட் மார்னிங். காலையில எண்டு படிச்சியா? படிக்கலையா? படிக்கல இல்ல, நானும் படிக்கல, அதனால தான் கேட்டேன். சரி அத விடுங்க. என்ன காலை டிஃபன் இன்னைக்கு? வழக்கமா வைக்கிற இட்லி வடை பொங்கல் அவியல் தான். குட் மார்னிங் பா. குட் மார்னிங். வேற வழி இல்ல, சாப்பிட வேண்டியதுதான். அந்த வடை எடு. எல்லாரும் எனக்காக தான் காத்துக்கிட்டு இருக்கீங்களா? நல்ல நேரத்துல தான் வந்திருக்கிறேன். பூஜையை முடிச்சிட்டு வரதுக்குள்ள பசிக்க ஆரம்பிச்சிருச்சு. அம்மா வாங்கிங்க. நீங்களே வந்து உட்காருங்கம்மா, சாப்பிடலாம். பரவாயில்ல, இருக்கட்டும் அத்தை, எல்லாருக்கும் பரிமாறிட்டு அப்புறம் நாங்க சாப்பிடுறோம். அட அவங்கவுங்க பரிமாறிப்பாங்க, உட்காருங்கம்மா. போடு வடையடு. அப்பா என்ன செஞ்சீங்க? இருமினண்டா. ஓ இருமுனீங்களா? எனக்கு குதிரை கணக்கின மாதிரி இருந்துச்சு. நீ மிருகங்களோட பழகி பழகி வர வர மனுஷங்களோட இருமலுக்கு தும்மலுக்கு வித்தியாசம் தெரியாம இருக்கிற. அப்பா வாங்க, வாய தரங்க. டேய் என்னடா, உங்களை டாக்டருக்கு படிக்க வச்சா எதுக்கு எடுத்தாலும் வாய தரங்க மூக்க தரங்கங்கறீங்க? பா இந்த இருமல் தும்மல் இதெல்லாம் நீங்க எப்பவுமே சாதாரணமா எடுத்துக் கூடாது, இன்னும் கொஞ்சம். அப்ப உங்களுக்கு உள்ள குழந்தைக்கா? ஐயோ உடனே ஆபரேஷனுக்கு ஏற்பாடு பண்ணுடா. அம்மா இப்ப ஆரம்ப நிலைமையில இருக்கிறதுனால மருந்து மாத்திரையை கொடுத்து சரி பண்ணிடலாம். ஆனா இனிமே அப்பா ஐ சம்பந்தப்பட்ட எதையுமே சாப்பிடக்கூடாது, குறிப்பா ஐஸ் வாட்டர் குடிக்கவே கூடாது. என்ன இப்படி சொல்றவன்? சாப்பிடும் போது மட்டும் ஒரே ஒரு கிளாஸ் ஐஸ் வாட்டர். ஆமாங்க பாவம், ஒரு கிளாஸ் சாப்பிடுறதுனால ஒண்ணும் ஆயிடாது. எப்பவும் குடிக்க கூடாது. அவன் டாக்டர் படிச்சிருக்கான், அவன் சொல்றதா கேட்கணும். டேய் அந்த குலாப் ஜாமுன் ஏதாவது எடுற. ஆ அப்பா விளையாடுறீங்களா? உங்களுக்கு ஏற்கனவே சுகர் ஜாஸ்தியா இருக்கு,
இனிமே நீங்க ஸ்வீட்ட பார்க்கவே கூடாது. ஐயோ என்னங்க நீங்க ஒரே ஒரு குலோப் ஜாமாவது சாப்பிட்டுங்க. ஏய் அவன்தான் சாப்பிட கூடாதுன்னா நீ சாப்பிடு சாப்பிடுன்னா என்ன அர்த்தம் பேசாம. டேய் எதையுமே சாப்பிட கூடாதுல எதை சாப்பிடுறது? அருகம்புல் முளைக்கீரை சொல்லு. இந்த மாதிரி கீரை எல்லாம் சாப்பிடலாம். அப்ப ஆடு மாடு சாப்பிடுறதா சாப்பிடுன்னு சொல்லுங்க. டேய் ஆடு மாடுன்னா ஞாபகம் வந்துருச்சு. அப்பா முருகன் போனதுல இருந்து நாங்க டிஸ்பென்சரி லேட்டா போயிட்டு இருக்கோம். சரி ஒரு நல்ல ஆளை பார்த்து வேலை வைங்கப்பா. டேய் நீங்க டிஸ்பென்சருக்கு லேட்டா போறீங்கன்னு எனக்கு தெரியாதா? அதனால என் ஃபேக்டரியில வேலை செய்யற ஒரு பொண்ணையே நான் ஏற்பாடு பண்ணிருக்கேன். எந்த நேரத்திலயும் வந்துருவா. அப்படியா? மாமா மருமகங்க வனஜா கிரிஜா சொன்னாங்களே. இது என் மூத்த பையன் ஆனந்த். வணக்கம் மாமா. வணக்கம். மாட்டு டாக்டரா இருக்கா? மாட்டு டாக்டரா? மாடு என்ன உங்ககிட்ட வந்து சொல்லுமா மாமா? எனக்கு கை வலிக்குது வயிறு வலிக்குது. அதுக்காக தான் நாங்க எல்லாம் படிச்சுட்டு வந்திருக்கோம். ஐயோ கோச்சிட்டா? சரி மாமா. ராஜா இங்க வாப்பா. இது ரெண்டாவது பையன், இவனும் டாக்டர். வணக்கம் மாமா. வணக்கம். இவர் என்ன ஆட்டு டாக்டரா? மனுஷங்க டாக்டர். ஐயோ ஒரு ஆத்திர அவசரத்துக்கு வீட்டுல டாக்டர் இருக்கிறது எவ்வளவு நல்லது மாமா. உன் பேர் என்ன? செல்லுமா மாமா. செல்லம்மா மாமாவா? நான் செல்லம்மா, நீங்க மாமா. மாமா அப்பா ஸ்வீட் ஐஸ் வாட்டர் டிஃபன் டாப். இது என்ன மாமா? கல்யாண சமையல் சாதம் பழைய படத்துல வர்ற மாதிரி தொப்பையை பாரு, பிடிச்சிடுறாப்ல. எல்லாரும் என்ன மாமா மாமாங்கிற நீ? ஐயோ தப்பா நினைச்சுக்காதீங்க மாமா, சின்ன வயசுல இருந்தே ஐயர் வீட்டுல வேலை பார்த்துருங்களா மாமா, அதனால எல்லாரும் மாமா மாமான்னு கூப்பிட்டு பழகி பச்சுங்களா மாமா, அதான் தப்பா நினைச்சுக்காதீங்க மாமா. இன்னொரு வாட்டி மாமா பின்னிடும் பின்னி. அப்ப நான் வர மாமா. மாமாவா? அவ பேசிட்டு இருந்தால அதான் மாமான்னு வந்துருச்சு. வர சித்தப்பா. ஐயோ என்னது? நீ அவனுக்கு பயப்பட வேண்டிய அவசியம் இல்ல, நீ மரியாதை கொடுக்க வேண்டாம். முக்கியமான நபர் வராங்க, இவ என் பொண்டாட்டி, பேரு வடிவு. ஐயோ என்ன லட்ச பேரமா இருக்காங்க மாமா, ஆச்சரியம் மாமி. என்ன ஆச்சரியங்க, இந்த காலத்துல இப்படி மரியாதை தெரிஞ்ச ஒரு வேலைக்காரி? இவங்கள உனக்கு தெரியாதே? வனஜா கிரிஜா. இவங்களை எனக்கு பேர் தெரியல. உனக்கு தெரியாதுமா இவங்களை? என் ஃபேக்டரியில தானே நீ வேலை செய்யற. சரி சரி உள்ள வா, சமையல் கட்ட காட்டுறேன். அம்மா இவளை எங்கேருந்து பிடிச்சிங்கம்மா? இன்னும் கொஞ்ச நாள்ல நம்ம வீட்டுல எல்லாரும் பைத்தியம் பிடிச்சி பாய புறாண்ட போறாங்க.